சொர்க்கத்திலே சொர்க்கத்துடைய வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் நம்ம நினைத்திருக்கிறோம் சாப்பிடுகிறோம் தூங்குகிறோம் இதுதான் நம்ம சொர்க்கம்னு நினைக்கிறோம் அப்படி இல்லை சொர்க்கம் என்பது ஒரு உலகம் இந்த உலகத்தில் உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் இருக்குமோ அந்த கற்பனை எல்லாம் தாண்டி ஒரு உலகம் அந்த செட்டப்பே வேற சொர்க்கத்தில் ஜும்மா தினம் அன்று ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி ஜும்மா தினம் அன்று மார்க்கெட்டுக்கு போவார்கள் இங்கேக்கு ஜும்மா தினத்துக்கு என்ன செய்யலாது மார்க்கெட்டை மூடிடணும் சொர்க்கத்தில் என்ன செய்வார்கள் மார்க்கெட்டுக்கு போவார்கள் சொர்க்கத்தில் என்னத்துக்கு மார்க்கெட் வாழ்க்கை செட்டப் பங்கு வேறு நம்ம நினைப்பது போன்றல்ல வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் தான் மார்க்கெட் உலகம் இன்னொன்றுக்கு மார்க்கெட் மறுமை தெரியாது விளங்கிட்டா அது மறுமைனால கிடைக்கும் எல்லாம் இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு போவார்கள் போய் திரும்பி வருகின்ற நேரத்தில் ஒரு பெரிய புயல் அடிக்கும் அடிச்சா உடம்பெல்லாம் அசுத்தமாகும் வீட்டுக்கு போவார்கள் மனைவிமார்கள் சொல்லுவார்கள் போனதை விட அழகான முறையில் திரும்பி வருகிறீர்கள் போனதை விட வாசமாக திரும்பி வருகிறீர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் துர்பத்துஹா அல் மிஸ்க் சொர்க்கத்தின் அந்த மண்ணெல்லாம் கஸ்தூரி என்று சொன்னார்கள் தூசி அடித்தால் வாசமாகுவீர்கள் இந்த உலகத்தின் மைனஸ் எல்லாம் பிளஸ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்